ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டியில பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பேட் பிடிச்ச ஆஸ்திரேலிய அணி வந்து ஓப்பனிங் வந்து ரொம்ப அபாரமா வந்து விளையாண்டிருப்பாங்க ஓப்பனிங் பே கேப்டனான ஆரன் ஃபின்ச் வந்து தொண்ணூற்றி மூணு ரன்களில் வந்து அவுட் ஆயிருப்பாரு கவாஜா பாத்தீங்க அப்படின்னா நூற்றி நான்கு ரன்களில் வந்து அவுட் ஆயிருப்பாரு முதல் விக்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியோட ஸ்கோர் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணாக இருக்கும்போது தான் வந்து விழுந்திருக்கும் முதல் விக்கெட்டி தான் வந்து அவுட் ஆயிருப்பாரு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வீரராக வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து களமிறங்கியிருப்பார் அவர் வந்து களமிறங்கின உடனே வந்து அதிரடியில் மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாரு முப்பத்தி ஒரு பால் பிடிச்சி நாற்பத்தி ஏழு ரன்கள் மூணு ஃபோர் மூணு சிக்ஸ்ன்னு அவரும் வந்து அதிரடி வந்து காமிச்சிருப்பாரு கிளென் மேக்ஸ்வெல் கவாஜா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவாஜா வந்து ஷமியுடைய ஓவரில் வந்து அவுட் ஆயிருப்பார் அதன் பிறகு வந்து அவர் அவுட்டானால் ஒரு சில ரன்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா கிளென் மேக்ஸுவலும் வந்து ரன் அவுட் ஆகிருப்பாரு அது வந்து சூப்பரான ஒரு ரன் அவுட் ஜடேஜா பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து தோனிக்கிட்டே வந்து த்ரோ வெட்டிருப்பாரு தல தோனி பார்த்திங்க அப்படின்னா பாலையே பிடிக்காமல் கேஷ் பிடிக்காமல் சூப்பராக வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பார் பாலை வந்து அவரோட கையால் வந்து பாலோட டைரக்ஷனை மாற்றி விட்டு செம்மையான ஒரு ரன் அவுட் வந்து பண்ணியிருப்பார் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பாலை வந்து பிடிச்சி அடிக்கிறத விட இந்த மாதிரி பாலோட திசையை மாற்றி விட்டு ரன் அவுட் பண்ணுறது தான் தோனியோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்னாடி இந்த மாதிரியும் தலை தோனி வந்து ஏற்கனவே வந்து செஞ்சிருக்காரு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர் ஓவரில் வந்து நான் தான் கிங் அப்படிங்கிறத தல தோனி வந்து நிரூபிச்சிருக்காரு மேக்ஸ்வலோட விக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட்டாக வந்து இருந்திருக்கும் கவாஜா மற்றும் மேக்ஸ்வல் ரெண்டு பேரும் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்த வீரர்கள்லாம் வந்து ரொம்பவே சொதப்பிட்டு விளையாண்டு வந்துட்டு இருக்காங்க கிளென் மேக்ஸ்வல் அவுட் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியோட ரன் ரேட் அப்படிங்கிறது அப்படியே வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி